இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு இந்த அளவில் அரைச்சோம் அப்படின்னா பிரியாணி சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது எந்த அளவு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு நம்ம அரைக்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இந்த அளவுகளில் நான் சொல்கிற இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். என்ன அளவுங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர், நீங்கள் வீட்டில் எந்த டம்ளரில் காஃபி குடிப்பீங்களோ அந்த டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த டம்ளரில் நம்ம பூடு வந்து பார்த்துக்கோங்க. அந்த டம்ளரில் நம்ம வந்து அளவு எடுத்துக்கிடுவோம். ஒரு டம்ளர் எடுத்துக்கோம், அடுத்து இன்னொரு டம்ளர், இன்னொரு டம்ளர் கூடு, மொத்தமாக ரெண்டு டம்ளர் கூடு எடுத்துருக்கோம். ரெண்டு டம்ளர் கூடுக்கு வெள்ளைக்கூடுக்கு ஒரே ஒரு டம்ளர் வந்து இஞ்சி, ஒரு டம்ளர் இஞ்சி, ரெண்டு டம்ளர் வெள்ளைப்பூடுக்கு ஒரு டம்ளர் நம்ம என்ன செய்யணும், ஒரு டம்ளர் இஞ்சி எடுத்துக்கிறணும். ரெண்டு டம்ளர் வெள்ளைப்பூடு அப்படின்னா ஒரு டம்ளர் இஞ்சி வந்து நம்ம எடுத்துக்கிறணும். இந்த அளவுகளில் தான் நம்ம வந்து அரைக்கணும். ஃபஸ்ட்டு அரைக்கும்போது வெறும் இஞ்சியை மட்டும் போட்டு ஒரு சுத்து நம்ம சுற்றிடணும், அதாவது பல்ஸில் போட்டு அடிச்சிடணும் ஃபஸ்ட்டு இஞ்சியை, அதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளைப்பூடு போடணும். அதை நான் எப்படி அரைச்சி கொண்டு வந்து காமிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு என்னென்ன வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னென்ன போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும், பல்ஸில் போட்டு ஃபஸ்ட்டு இஞ்சியை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நம்ம அரைச்சிக்கிறணும். தண்ணி எதுவுமே விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கிறோம். அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், வெள்ளைப்பூடு ஆட் பண்ணணும். இப்போ வெள்ளைப்பூடையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் அடுத்து என்ன போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வெள்ளைப்பூட போட்டோம், போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும். அடுத்து ஸ்மெல்லே இல்லாத ஆயில், அது வந்து ஒரு ஸ்பூன் போடணும். போட்டுட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிடணும். அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, வெள்ளைப்பூட அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டோம், இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சிட்டோம். பேஸ்ட்டு எதெல்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோங்கிறத பார்த்தீங்கல்ல, மூணு இன்க்ரீடியன்ட்ஸ், மஞ்சள், உப்பு, இன்னொன்று வந்து ஆயில். இதில் தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் குறை குறப்பாக அரைச்சிக்கிறணும், நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக மையாக அரைக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 6 மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த பாட்டில்லையும் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக சுத்தமாக வடிச்சிடணும், எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாது. இதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா 6 மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும். நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க, நார்மலான ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சிட்டிங்க அப்படின்னா 3 மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும், கெடாது. நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பூன் போட்டு தான் நீங்கள் எடுக்கணும், கை எதுவுமே விடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நீங்கள் ஒரு சூப்பரான பிரியாணி நம்ம வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த இது இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வச்சு வேறு ஒரு வீடியோவில் நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.